பாவ புண்ணியத்தை அறிந்தவன் கடவுள் ஆவான் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அன்பு கலந்த பக்தி அது என்ன செய்யும்? உருகி தியானிக்க தியானிக்க விகாரம் தெரியும். உருகி தியானிக்க தியானிக்க நல்வினை தீவினை தெரியும், பாவ புண்ணியம் தெரியும். என்று ஒருவன் பாவ புண்ணியத்தை அறிகின்றானோ அன்றே அவன் கடவுளாகிறான். அது என்ன அன்றே கடவுள் தெரியுமா உனக்கு? பாவ புண்ணியம்னா தெரியாது உனக்கு, அவளை லெகு நினைச்சிடாதீங்க, நான் அறிந்திருக்கிறேன், ஆசான் ஆச்சில. என்று ஒருவன் பாவ புண்ணியத்தை அறிகின்றானோ அன்று அவன் கடவுள், அறிவே முடியாதான். என்னையா அவளை கடினம்னே? உண்மையே சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், பாவ புண்ணியத்தை அறியவே முடியாதான். பேசுவதிலாலேயே பாவம் வரும், பொருள் சேர்ப்பதால் பாவம் வரும். நம்மளை இடையில பேசிட்டான், அவனை ஒழிச்சு பண்ணணும், அதில் பாவம் வரும். சிந்தனையால் பாவம், செயலால் பாவம், பேச்சால் பாவம், நடவடையால் பாவம், எல்லாம் பாவம் சூழும். பாவ புண்ணியத்தை பற்றி அறிந்தவன் அறியிறான், கடவுள்கிட்ட கேட்குறான், ஆசான் பக்தி செலுத்துகிறான். அவன் தேகத்தினுடைய தேக காம தேகத்தை நீத்து நீத்து நீத்தவன், வள்ளுவர் ஞானிகளெல்லாம் காம தேகத்தை பொடி செய்தவன், நீத்தவன். அவன்கிட்ட அன்பு செலுத்துகிறான், அன்பு செலுத்த அன்பு செலுத்த முத காம விகாரம் நீங்கியது, பெருந்தன்மை வந்தது, உள்ளே கனல் தோன்றியது, எல்லா நன்மையும் உண்டாச்சு. அப்போது அன்பு செலுத்த செலுத்த பாவம் தீர்ந்தது, பக்தி நல்ல மனசு வந்தது, தேகத்தின் இயல்பு தெரிந்தது, உடம்பையும் உயிரையும் தெரிந்து கொண்டான், உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பில்லை என்று அறிந்து கொண்டான், தொடர்பு படுத்தி கொண்டான். இப்போ நமக்கும் உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பே இல்லாது இருக்குது, நட்பே இல்லை. தலைவன் ஆசியால் உடம்பு என்று சொல்லப்பட்ட சந்திரகளையும் உயிர் என்று சொல்லப்பட்ட சூரியகளையும் ரெண்டையும் புறுமத்தை செலுத்தி விட்டான். செலுத்தி விட்டால் அவன் சாக மாட்டான். அதுக்கு எவ்வளவு பக்தி செலுத்த வேண்டும்? நான் தலைவனை மனமிறங்கி வந்து அருள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதான் சொன்னால் அன்பின் வழி இது உயிர்நிலை. எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறானோ அந்த அளவுக்கு மரணமில்லா பெருவாள் கூறுவான், உயிர்நிலை. அகதியில் இருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அந்த பக்தி இல்லைன்னு சொன்னால் நடமாடிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஏதோ உடம்பு இருக்கு சமயம் அன்பின் வழி அவன் நீடி ஆயுள் படுறான். திருவள்ள ஆசி பெற்றவன் நீடி ஆயில் பெற்று மரணமில்லா பெருவாள் பெறுவா. ஏதோ உடம்போடு மூடிட்டுருக்கான், என்பு தோல் போட்ட உடம்பு, ஏதோ நடமாடும் பேணான்னு சொல்லுவான். ஆக வள்ளுவன் நோக்கமே எல்லோரும் ஞானிகள் ஆசி பெற்று வள்ளுவெருமான் ஆசியும் ராமலிங்க சாமிகள் ஆசியும் தாய்மான சாமிகள் ஆசியும் பட்டத்தாராசியும் மாணிக்கவாசன் ஆசி பெற்று நிலையான வாழ்வு பெற வேண்டும், மரணமில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.